அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்வோம். புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. கர்மா அப்படின்னு சொல்கிறோம், கர்மா தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறோம். அப்படின்னா கர்மா வந்து எதுக்கு, அல்லது கர்மா வந்து எதன் மூலம் செயல்படுகிறது? உடல்லையா, மனதிலையா, உயிரிலையா? கேள்விதானே. கர்மா அப்படிங்கிறது உடலில் மட்டும் செயல்படுவது அல்லது உடலை சார்ந்தது அப்படின்னா விலங்குகளுக்கும் கர்மா இருக்கும். ஏன்னா விலங்குகளுக்கும் உடல் இருக்கு, ஆனால் விலங்குகளுக்கு கர்மா இல்லை. எனவே கர்மா உடல் சார்ந்து செயல்படுவதில்லை. அப்போ உயிர்களுக்கு கர்மா இருக்கா, உயிருக்கு ஆன்மாவுக்கு கர்மா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரம் செடி கொடி எல்லாத்துக்குமே ஆன்மா இருக்கு, அவைகளுக்கும் கர்மா இல்லை. எனவே ஆன்மாவுக்கும் கர்மா இல்லை. அப்படியானால் கர்மா எதற்கு இருக்கிறது என்றால் மனதிற்கு மட்டுமே கர்மா இருக்கு. அதனால தான் இந்த பிரபஞ்சத்திலே மனிதர்களுக்கு மட்டும்தான் கர்மா இருக்கு, வேறு எந்த ஜீவராசிக்கும் கர்மா இல்லை. காரணம், மனிதர்களிடம்தான் மனம் அதிக அளவில் வேலை செய்கிறது. அதிகமாக மனதை பயன்படுத்துவது மனித இனம் மட்டும்தான். எனவே மனிதர்களுக்கு மனதின் மூலம் கர்மா ஏற்படுகிறது. எனவே கர்மா எதற்கு அல்லது எதன் மூலம் நம்மை வந்தடைகிறது, உடலிலா, மனதிலா, உயிரிலா அப்படின்னீங்கன்னா, மனம்தான் கர்மாவுக்கு அடிப்படை காரணமாக இருக்கு. கர்மாவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்மா உண்டு. ஒன்று, நாம் மற்றவர்களுக்கு செயலாலே ஏற்படுத்தக்கூடிய கர்மா, அதனால் வரக்கூடிய விளைவு. ஒருத்தருக்கு நாம் தீமை செய்து அதன் மூலம் நமக்கு வரக்கூடிய விளைவு. இன்னொன்று, மற்றவர்களுக்கு தீமை எண்ணுவதன் மூலம் நமக்கு வரக்கூடிய கர்மா. நாம் என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்களுக்கு செஞ்சாதானே கர்மா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கு ஏன் கஷ்டமா? அவர்கள் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் எண்ணி இருப்பார்கள், நினைச்சிருப்பாங்க. திருவண்ணாமலை என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற இடங்களுக்கெல்லாம் போனா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சாலே முக்திம்பாங்க. கர்மா அப்படிங்கிறது ஏன் அப்படிதான்? கர்மாங்கிறது செஞ்சா மட்டும் கர்மா இல்லை, நினைச்சாலே கர்மா தான். அதனால் நீங்கள் எண்ணுவது கூட கர்மாவாகும். அதனால தான் ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, எண்ணமற்ற நிலைக்கு போங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன சொல்லலாம், கர்மா மட்டும் செய்யாம இருங்கப்பா, பாவம் மட்டும் செய்யாம இருங்க போதும்னு எந்த ஞானியும் சொல்றது இல்லை. ஏன்னா நீங்க செய்யாம இருந்தாலும் நினைக்காம இருக்க போறது இல்லை, நினைப்பீங்க. நினைச்சா என்ன ஆகுனா, நினைச்சாலும் அதுக்கு ஒரு விளைவு ஏற்படும். ஒரு பழைய கதை. ஒரு முறை அரசர் நகர்வலம் வந்தார். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரும்போது அவர் கடைவீதிக்கு வந்தார். கடைவீதிக்கு வந்தபோது ஒரு சந்தனக்கட்டை, சந்தன பேழை இதெல்லாம் செஞ்சு விற்கிற ஒரு வியாபாரி வைத்திருக்கக்கூடிய ஒரு கடையை பார்த்தார். அந்த கடை முதலாளி பார்த்த உடனே இந்த மன்னருக்கு ஒரு இனம் புரியாத கோபம், அந்த கடைக்காரனை வாள் எடுத்து அப்படி வெட்டிடலாமா அப்படின்னு தோணுது. அப்போ ஏன் இந்த மாதிரி எண்ணம் எனக்கு ஏன் தோன்றியது அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற மந்திரி கிட்ட கேட்குறாரு. அப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நான் நேசிக்கிறேன், நான் மன்னன், எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும், அந்த கடமை எனக்கு இருக்கு. ஆனால் என்னையும் அறியாமல் இந்த கடைக்காரன் மீது எனக்கு கோபம் வர என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். அரசே, அதுக்கு உங்களுக்கு நாளைக்கு நான் விடை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அரண்மனைக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் மந்திரி மட்டும் அந்த கடைக்கு வர்றார், வந்து விசாரிக்கிறார், எப்படிப்பா வியாபாரமெல்லாம் எப்படி போகுது? எங்கெங்க வியாபாரமே ஒன்றும் சரியில்லை. சரி,
வியாபாரம் சரியில்லைன்னா மக்கள் யாரும் வர்றது இல்லையா, எதுவும் பொருட்கள் வாங்குறது இல்லையா அப்படின்னு. வர்றாங்க, பொருட்கள் வாங்குறாங்க, ஆனால் பெரிய அளவில் ஒன்றும் விற்பனை ஆகிறது இல்லை. எனக்கு என்ன ஒரே ஒரு ஆசைன்னா, இந்த விற்காமல் நிறைய சந்தன மரங்கள் இருக்குது, இந்த அரசன் மண்டையை போட்டான்னா இந்த சந்தன மரத்தையெல்லாம் மொத்தமாக விற்றுட்டு ஒரு வியாபாரம் நல்ல வியாபாரம் பார்க்கலான்னு நான் டெய்லியும் நினைக்கிறது உண்டு. எங்கே நம்ம நினைக்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ மந்திரிக்கு புரிஞ்சிருச்சு ஏன் அரசனுக்கு இவரை கண்டவுடன் கோபம் வந்தது. எனவே இவர் என்ன பண்ணாருன்னா, நேராக திரும்ப அரண்மனைக்கு போனார். போயிட்டு ராஜா கேட்டார், எனக்கு ஏன் அந்த மாதிரி எண்ணம் வந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சுதா, அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு நீங்கள் எங்கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ராஜாவை கூப்பிட்டு வந்து அந்த கடைக்காரனுக்கு ஒரு 100 பொற்காசுகள் பரிசாக கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அரசனுக்கு ஒன்றும் புரியல, நேற்று அவனை கொலை பண்ணுற மாதிரி எண்ணம் வந்தது, அவனுக்கே போய் நீ 100 பொற்காசுகளை கொடுத்துட்டு வர்ற, என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஒரு வாரம் கழித்து நம்ம மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வாரம் கழித்து வந்தபோது அந்த கடைக்காரனை பார்க்குற போது அரசனுக்கு அந்த கோபம் போயிடுச்சு, அந்த கடைக்காரன் மேலே அன்பு பொங்குது. அப்போ இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன ஒரே ஆச்சரியமாக இருக்கே, முதல்ல பார்க்குற போது அவன் மேலே எனக்கு கடுமையான கோபம் வந்தது, இப்போ பார்க்கும்போது அன்பும் கருணையும் பொங்குதே, என்ன இது மாயாஜாலம், என்ன மேஜிக் அப்படின்னு கேட்டார். அப்போ மந்திரி சொன்னார், முதல்ல அந்த கடைக்காரனுக்கு விற்பனை சரியாக ஆகலை, அவன் கஷ்டத்தில் இருந்தான், அப்போது என்ன நினச்சான்னா, நீங்கள் இறந்துட்டா இந்த சந்தனக்கட்டைகளை விற்று அவனுடைய குடும்ப கஷ்டம் போயிடும் அப்படின்னு நினச்சி டெய்லியும் அது திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருந்தான். அந்த எண்ணம் உங்களை வந்து தாக்கியது, இப்போது அது உங்களுக்கு அவன் மீது கோபமாக மாறியது, நீங்கள் 100 பொற்காசுகள் கொடுத்த உடனே அவனுடைய வறுமை நீங்கியது, அவனுடைய கடன்களை எல்லாம் கட்டிட்டான், இப்போ அவன் மகிழ்ச்சியாக இருக்கான், இப்போ டெய்லியும் உங்களை வாழ்த்துறான், அதனால் உங்களை பார்க்கும்போது அவனை பார்க்கும்போது உங்களுக்கு அன்பு பொங்குது. எனவே இதுதான் நினைவு கர்மா, செயல் கர்மா வேற, நினைவு கர்மா வேற. எனவே நாம் எண்ணுவதால் மட்டுமே எதுவும் நடக்காது அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தா அப்படி இல்லை, செய்தால் மட்டும்தானே தப்பு, நான் தான் எதுவுமே செய்யலையே, சும்மா நினச்சது எப்படி தவறாகும் என்றால் நீங்கள் நினைப்பது கூட கர்மாவாக மாறும். எனவே இரண்டு வகையான கர்மாக்கள் இங்கே உண்டு, ஒன்று செயலாலே வருவது, மற்றொன்று நினைவாலே வரும். இந்த இரண்டு வகையான கர்மாக்களும் எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனதிற்கு தான் உண்டு. எனவே எந்த விலங்கிற்கோ, எந்த ஆன்மாவிற்கோ, எந்த உடலுக்கோ, எந்த ஆன்மாவிற்கோ கர்மா இல்லை, கர்மாவெல்லாம் மனதிற்கு தான். காரணம், மனம் என்பது இன்னும் சொல்லப்போனால் இந்த நம்முடைய அந்த எண்ண கர்மா செயல் கர்மாவாக மாறும்போது அது உடலை பாதிக்கிறது. செயலாக மாறுச்சுன்னா செயல் திரும்ப வரும்போது அது நேராக முதல்ல உடலை தான் தாக்கும். நம்முடைய எண்ண கர்மாக்கள் செயலாக மாறாத போது அது நேராக உங்கள் மனதை தாக்கும், உங்கள் உணர்ச்சிகளை தாக்கும். செயல் கர்மா வெளியே தெரியும், அது உங்கள் உடலில் ஏதோ ஒரு சேதத்தை ஏற்படுத்தும், உங்களுக்கு காயங்களை ஏற்படுத்தும். ஆனால் எண்ண கர்மா, நினைவு கர்மா என்பது உங்களுக்குள்ளே வந்து தாக்கும், ஆனால் உங்களுக்கு வெளியே எந்த அடையாளமும் தெரியாது. அதனால தான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த எண்ணத்தால் காயப்படுறாங்க. நான் மனசால் காயப்பட்டுட்டேன், என் மனசை அவன் காயப்படுத்திட்டான் அப்படின்லாம் சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நாம் யாரோ ஒருவரை எண்ணத்தாலே காயம் செய்தது, அந்த காயம் திரும்ப வந்து நம்முடைய மனதை காயம் செய்யும். எனவே எல்லாவற்றிற்கும் விளை உண்டு, செயலுக்கு எல்லாம் என்ன சொல்கிறனா, எல்லா செயலுக்கும் விளைவு உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எல்லா எண்ணத்திற்குமே விளைவு உண்டு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, தீமையானதை மனதாலே கூட எண்ணாதீர்கள், தீமைகளை செய்யாமல் இருங்கள்னு அவங்க சொல்லலாம், தீயவற்றை மனதாலும் எண்ணாதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் எண்ணினாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு. அந்த அரசனுடைய கதையை போல, அந்த சந்தன வியாபாரியினுடைய கதையை போல, அவனுடைய எண்ணத்திற்கும் ஒரு விளைவு.
எனவே இந்த கர்மா, மூணு விதமான கர்மா, அதில் எது நம்மை பாதிக்கும் என்றால் மனதாலே செய்யக்கூடிய கர்மா தான் மனிதர்களை அதிகம் பாதிக்கிறது மற்ற இரண்டை விட. இதுதான் நாம் கர்மாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.